हीरो सुपर हीरो क्या पता भाई हो ஸோ ஹை காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து முன்னாடி இருந்த, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து யூடியூபர்ஸை கொண்டிருப்பான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிளிப்பெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். சீரியஸாக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கூட ஹேக்கர் இருந்தாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கே ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சில பழைய ஹேக்கர்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராச்சும் அப்படியே புதுசாக வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் 75K ரீச் பண்றதுக்கு செம்ம நியர்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா அப்படியே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்பயும் போல் இந்த வீடியோக்கு ஒரு 2K likes தான் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டுவங்க, ஒரு டைம் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வேறு என்னது, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஜிபி கண்ட் அல்ஃபன் இன்ஸ்டாவில் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஒரு கிளிப் பின்னாடி ஓடிட்டுருக்காரு. ஸோ என்னோட அக்கௌண்ட் தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்கிற என்னோட அக்கௌண்ட் தான். ஸோ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் தமிழில் ஒரு சில பேர் போட்டுட்டாங்க, அதனால தான் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை போடலை. ஸோ அப்படி இல்லை ப்ரோ, வேறு ஏதாச்சும் அதில் இருந்து புதுசாக இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வேணால் போடுறேன். ஸோ அது பார்த்துக்கலாம், அது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போடுறா இருந்தால் போடலாம். அப்புறம் வந்து சிங்கம் ஃபேஸ் ரிவீல் நான் வந்து கம்யூனிட்டி போட்டுட்டேன், ஓகேவா? கம்யூனிட்டி போட்டக்கப்புறம் நிறைய பேர் அதுலேயே வேறு சொல்லிருந்தீங்க நீ வந்து போட மாட்டடான். பட் நான் வந்து சீரியஸாக அந்த கம்யூனிட்டி போட்டதே போடலாங்கிற ஒரு பிளானில் தான். ஆனால் அவன்கிட்ட போய் கேட்டால் செருப்பால் அடிப்பேன், போட்டேனா கொன்றுவேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட்டு மாஸ்கெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அவனோட ஃபோட்டோ மட்டும் என்னால் போட முடிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? அது வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு சில நல்ல நல்ல ஃபோட்டோலாம் இருக்குது, ஆனாலும் வந்து பைபிள் வந்து போட விட மாட்டான். அதனால் அவன்கிட்ட கேட்டு எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட்டு போட முடிஞ்சா போடுவோம். ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ வாங்க நான் அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து அஜுபாயோட ஒரு கிளிப்பு. ஸோ இதை வந்து எதுக்காடா ஃபஸ்ட்டு வச்சுருக்க, இது வந்து நம்மளுக்கே தெரியுமே ஹெச் அட்டாக் அப்படின்னீங்கன்னா, ஹெச் அட்டாக் எல்லாமே உண்மை தான், ஆனால் இவங்க ஒரு தமிழ் ஹேக்கரு. ஸோ அதனால் வந்து முதல்ல வச்சுருந்தேன். அவங்களோட பேர்லாம் பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வருஷம் பழைய ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ரேங்க் புஷ் பண்ணும்போது, அதாவது ரேங்க் புஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணி அந்த மாதிரி தான் ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மேலே கூட அவங்களோட கில் எல்லாம் பார்க்கலாம், வெறும் ஒரு கில் தான் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் புஷ் பண்ணும்போது 18 பேரோ ஏதோ அலைவு. இது ஃபுல்லாகவே தமிழ் ஸ்குவாடு, தமிழ் ஹேக்கர்ஸு. ஸோ எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து சீரியஸாக தெரில. பட் நல்ல வேலை அவங்களுக்குலாம் வந்து தமிழ் தெரியாதுங்கிறது. இதில் எமோட்டு வேறு, அதுவும் ஒரு யூடியூபர்கிட்ட வந்து எமோட்டெல்லாம் போட்டு அதுவும் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டீம்லேருந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சிருவான், அதாவது அஜுபாய் டீம்லேருந்து எக்ஸ்மேனியா மட்டும் தப்பிச்சிருவான். பட் அவனையும் கடைசியாக போட்டுருவாங்க. ஸோ அவனையும் போட்டதுக்கப்புறம் அவங்களோட ஒருத்தனோட பேரையும் பாருங்களேன். சீ, சீரியஸாக இப்போ இல்லாமடா பேர் வச்சுருந்து ஹேக் பண்ணுவீங்க அப்படின்னு தோணும். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பேர் படிக்க தெரில, அதாவது உனக்கு வந்து தமிழே படிக்க தெரியாதாரா அப்படின்னா, தமிழில் நல்லா தான் படிப்பேன், இருந்தாலும் அவன் பேர் ஒருத்தன் பேர் மட்டும் படிக்க தெரில. ஸோ உங்களுக்கு வந்து படிக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அண்டு இன்னொருத்தன் பேர் நீங்களே பாருங்கள், வேறு லெவல் காமெடியாக வச்சுருப்பான். ஸோ இப்போ வந்து அவள் தான் எக்ஸ்மேனாகவும் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஹேக்கருக்கே கொண்டு போய்டும் ஸ்பெக்டேட்டு, அதுக்கப்புறம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாக. ஸோ இதுதான் அந்த பேர் நான் வந்து சொன்னது, உங்களுக்கு வந்து படிக்க தெரியுதா அப்படின்னு நீங்களே பாருங்கள். என்னமோ சம்திங் ஈத்தி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன படிக்கிறதுன்னு தெரில. அண்ட் அவனோட சைடில் பாருங்களேன், அவனோட இன்னும் ஒரு சில டீம்மேட்லாம் மிஸ்டர் மந்திரவாதி, அப்புறம் வந்து WF ஹரீஷ், ஏதோ இந்த கில்லி படத்தில் வரும்ல டுமில் குப்பம் வவ்வால், அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஒரு ஒருத்தனும். ஸோ இதில் வந்து இவனோட பேர் மட்டும் எனக்கு வந்து என்னன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சால் கீழே கான் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நான் அப்படியே அடுத்த கிளிப்புக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்தது வந்து யாரா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட கியான் கேமிங் தான். ஸோ கியான் கேமிங்கில் நான் வந்து கியான் கேமிங் பேசுகிறதே ஒரு சிலது காட்டுறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கியான் வந்து பேசுகிறது நல்லாவே கொஞ்சம் முடியாமல் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே புரியும். ஸோ அதனால் நான் வந்து கியான் பேசுகிறதையும் லைட்டாக காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரையும் காட்டுறேன். அண்டு கடைசியாக வச்சிருக்கிற ஹேக்கர் வந்து சீரியஸாக வேறு லெவல் ஹேக்கரு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும், இந்த மாதிரி ஒரு ஹேக் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சு இல்லைன்னு. ஸோ அதனால் வீடியோ கடைசி வரும் பாருங்கள். ஸோ வாங்க நான் அப்படியே அடுத்த கிளிப்புக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கியான் கேமிங்கோட ஒரு லைவ், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இது வந்து எல்லாமே வந்து ரேங்க் புஷ் சமயத்தில் நடந்த மேட்டர் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுவுமே வந்து ரேங்க் புஷ் இல்லாதப்ப நடந்தது கிடையாது, எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருந்தப்போ. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டைட்டில் ஸ்ட்ரீம்லேயே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரீம் டைட்டிலே வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங் ரோட் டூ
குளோபல் டாப் ஒன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற ஹேக்கர். இவனுக்கு வந்து கியான் கேமிங்கே தெரியும் போல, நம்ம வந்து கியான் கேமிங் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்து அவனுக்கு எதிர்க்க படுத்து அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து கியான் கேமிங் வந்து பேசுறதையும் லைட்டாக போட்டு காட்டுறேன். ஸோ கியான் கேமிங் வந்து செம்ம ஃபன்னியாக வந்து பாடிக்கிட்டு ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதையும் ஜஸ்ட் லைட்டாக பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடைசி ஹேக்கருக்கு போயிடுவோம். அவன் தான் ஒரு முக்கியமான ஹேக்கர். ஸோ அவனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். This is superhero, superhero, superhero. वही वही क्या रे? क्या हाथ खिलाता है और भाई बंदे मर जाते हैं. Superhero, तुम superhero. दो मिनट में पूरा गेम खत्म भाई. खेलने से अच्छा मजा आ रहा है भाई. ओ भाई दिस सुपर हीरो, सुपर हीरो. रिपोर्ट कर दो, रिपोर्ट कर दो, रिपोर्ट कर दो. ஸோ இந்த கிளிப் வந்து எனக்கே வந்து ரொம்பவே தெரிஞ்ச ஒரு கிளிப்பு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜுபாயோட, ஐயோ இது வந்து அமித்பாயோட ஒரு ஸ்ட்ரீமு. ஸோ இதில் வந்து அமித்பாயை தூக்கி அடிச்சிருவான். இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஹேக்கர். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்த ஹேக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த காரை வச்சு வீட்டுக்குள்ளே போகலாம், எதுக்குள்ளே வேணால் போகலாம். ஸோ இப்போ வந்து மான்ஸ்டர் ட்ரக்லாம் எடுத்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவனையே நீங்கள் வந்து தூக்கி அடிக்கலாம். ஓகேவா, அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேக் இது. ஸோ இதுவும் வந்து ரேங்க் புஷ் சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்த ஹேக்கு. இதை வச்சு அசால்ட்டாக எல்லாரையும் அடித்து தூக்கி 20-25 கிலோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்போலாம் அப்படியே கொத்து கொத்தாக வந்து சர்வே பண்ணுவாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து நாலு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே அப்படியே கூட்டமாக உட்காந்து சர்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே இந்த அடித்து தூக்கிடுவாங்க உள்ளே இருக்கிறவனெல்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஹேக் இது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்த ஃப்ரீ ஃபயரில் ஹேக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்லாம் உங்களுக்கு வந்திருக்கானா? அதுவும் வந்து என்னென்னா இதில் கதை, நீங்கள் வந்து இவனோட காரை வந்து எரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து ஒரு பாறைக்குள்ளே போய் உட்காந்துப்பான். ஓகேவா, கல்லுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து கல்லுக்குள்ளேயும் சுட்டு கிடப்பான். இதெல்லாம் யாருக்கு வந்து ஞாபகம் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. பாறைக்குள்ளே உட்காந்து சுடுவான், மரத்துக்குள்ளே போய் சுடுவான், இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ காரை வந்து எரிச்சு விட்டாலும் இவங்கெல்லாம் சாக மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் ஃபன்னான ஹேக்கர்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹேக்கர்லாம் ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு வந்து நடந்த ஹேக்கரோட கதை அது வந்து எல்லாமே கண்டிப்பாக கீழே வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் டே புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் யாராச்சும் ஒன்று லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் அந்த லைக் பண்ண விட்டு தட்டி விட்டு பாருங்கள். ஒரு 2K லைக்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு வந்து கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேற என்னது இன்றைக்கான வீடியோ காலதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.